வெல்கம் பேக் டு மை சேனல் சென்னை செல்ல குட்டீஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சாக்லேட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு உங்களோட நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். வாங்க, எங்க அம்மா எப்படி செய்றாங்க நம்ம போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் ஒரு கப் அளவு டேட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். நல்ல தரமான டேட்ஸா பார்த்து வாங்கிக்கங்க. ஒரு அரை கப்பு பாதாம் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம டேட்ஸ் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு உள்ள வைக்கிறதுக்காக தான் பாதாம். நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு அரை கப்பு பால் எடுத்து வச்சுருக்கேன், காசுனது. சாக்லேட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த டேட்ஸை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருந்து அந்த சீடு எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம ஒரு பாதாமை இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணி நம்ம இப்படி பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா டேட்ஸையும் நம்ம எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டேட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்மளை இந்த கொட்டையெல்லாம் எடுத்து வெளியில் வச்சுட்டு உள்ளே நான் பாதாமை இன்சர்ட் பண்ணி வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம் அடுப்பில். இதில் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மில்கை இதுலேயே நம்ம சாக்லேட்டை போட்டுடலாம். போட்டு மெல்ட் பண்ணலாம். இது நல்லா மெல்ட் ஆகிட்டு வந்த உடனே சாக்லேட்டில் நம்ம டிப் பண்ணிடலாம். இப்போ இந்த சாக்லேட்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் துருவி வச்சுருக்க நட்ஸ் இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் க்ரன்ச்சி ஃபீல் வரும் குழந்தைங்களுக்கு சாப்பிடும் போது. நட்ஸ் உடம்புக்கு நல்லது. இப்போ இது இது எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த இதை டேட்ஸ் இதுள்ளே ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போது நம்ம டேட்ஸு அந்த சாக்லேட் சிரப்பில் டிப் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஃப்ரீசரில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதாங்க நம்மளுடைய சாக்லேட் டேட்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதில் இருக்கிற டேட்ஸ் குழந்தைங்களுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது, ரத்த சோகையிலிருந்து விடுதலை கொடுக்குது, மேலும் உடம்பை ரொம்ப சுறுசுறுப்பாக வச்சுக்குது. கொரோனா மாதிரி பீரியட் டைமில் நல்ல எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. மேலும் இதில் இருக்க பாதாம் நல்ல ஞாபக சக்தியை கொடுக்குது. இந்த மாதிரி டிஷ்ஷு குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க, அவங்கள விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சென்னை சலக்குடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.